அதிமுக பெயர், கொடி, இரட்டை இலை சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த கட்சிகளில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீருக்கு தடை விதிக்க கோரி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர் கட்சியின் பெயர், சின்னம், கொடி ஆகியவற்றை பயன்படுத்தி அறிக்கைகள் வெளியிட்டு கட்சி நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனுவில் தன்னை பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையமும் உயர்நீதிமன்றமும் அங்கீகரித்து உள்ள நிலையில் கட்சிகளில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர் தன்னைத்தானே ஒருங்கிணைப்பாளர் என கூறி வருவதாகவும் இது தொண்டர்களிடையே குழப்பத்தை விளைவிக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுகவின் கட்சியின் பெயரையோ இரட்டை இலை சின்னத்தையோ கட்சியின் கொடியையோ கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீரும் அவரது ஆதரவாளர்களும் பயன்படுத்தக்கூடாது எனவும் இந்த பிரதான உரிமையில் வழக்கு முடியும் வரை கட்சி சம்பந்தப்பட்டவர்களை பயன்படுத்த பன்னீருக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனு நீதிபதி ஆர் என் மஞ்சுளா முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது.